இன்னைக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு அஞ்சு பல் எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வணக்கி எடுத்துடணும். சில டைம் வெங்காயத்தை பச்சையாகவும் அரைச்சி செய்வேன், சில டைம் வணக்கியும் செய்வேன். இன்னைக்கு வணக்கி தான் செய்ய போகிறேன், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மண்பானையில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வணக்கி எடுத்துடலாம். பாருங்க வணக்கிட்டேன். நான் வந்து லைட்டாக தேங்காவும் சேர்த்து வணக்கியிருக்கேன். தேங்காவை ஏன் வணக்கியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் மணம் வரும், அதனால நான் தேங்காவே சேர்த்து வணக்கியிருக்கேன். இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் மோஸ்ட்டாக நான்வெஜ்ஜுக்கு கடுகு போட மாட்டேன், மட்டன் குழம்புக்கு அந்த மாதிரிலாம் பட்டை கிராம்பு போடுவேன், மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு தான் தாளிப்பேன். வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு, ஸோ இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம சின்ன வெங்காயம் வணக்கி அரைக்கும்போது கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக தக்காளி தாளிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, ஸோ இப்போ நம்ம வந்து வணக்கி அரைச்ச தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இது மூணும் அரைச்சோல்ல, ஸோ அதை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். வணக்கி அரைச்சிருக்கேன் நான், நீங்கள் வந்து பச்சையாகவும் அரைச்சி ஊற்றலாம். ஸோ பச்சையாகவும் அரைச்சி ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும் உங்களுக்கு. நீங்கள் பச்சையை அரைச்சி ஊற்றினா இந்த எண்ணெயில் அது நல்லா வணங்கணும். ஸோ நல்லா வணங்கினா மட்டும்தான் அந்த பச்சை வாசம் போகும். ஸோ இப்போ நான் வணக்கி அரைச்சனால லைட்டாக வணங்கினாவே போதும், இந்த எண்ணெயில் லைட்டாக வணங்கினாவே போதும். நம்ம அதில் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள், அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ இதில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இதன் கூட தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போது தனி மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணுறேன் நான். பாருங்கள், தனி மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சேர்ப்பீங்கனாலும் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் லைட்டாக நான் காரம் சேர்த்து தான் சாப்பிடுவேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரேவி மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு லைட்டாக கொதிச்சவும் நான் 1 நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த புளியை கரைச்சி ஊற்றிடலாம். நீங்கள் புளி ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா விட்டுறலாம். மீன் குழம்புக்கு லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் லைட்டாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறேன். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, ஸோ இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி அதை ஊற்றிடலாம். இது கருப்பு புளி. ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். ஸோ குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு, இப்போ நான் வந்து குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து போட போகிறேன். ஸோ இதுதான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மீன் போட்டுக்கலாம், அப்படியே எடுத்து கொட்டிடக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும். மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிங்க அப்படின்னா, சிம்மில் 5 ஆர் 10 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா, ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் எல்லா மீனும் போட்டுட்டேன், மீன் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். 5 ஆர் 10 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சேன் அப்படின்னா மீன் வெந்துடும்,
நார்மலாக நம்ம வெஜ்ஜு சமைக்கிறத விட நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெஜ்ஜு சமைக்கும்போது என்ன வைக்கலாம், என்ன குழம்பு வைக்கலாம், என்ன பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். பட் நம்மளுக்கு நான்வெஜ் செய்யும்போது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சப்போ ஃபாஸ்ட்டாக ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். மீன் குழம்புலாம் அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். குழம்பு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நான் சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக மட்டும்தான் கிளறி பார்க்கணும். ஸோ குழம்பு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சும்மா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மீனெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கனாவே எல்லாம் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.